கான்செப்ட் என்னென்னா, பறவை முனியம்மா அவங்க யாருக்கும் தெரியும், அவங்கள வந்து யூடீசிங் பண்ணிடுறாங்க ஒரு சில ஆக்டர்ஸ். அவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, என்ன பேராண்டி இந்த மாதிரி என்னை டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்டரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணுறாங்க. முதல்ல வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் வர்றாரு, ஏன் அந்த அம்மாவை டீஸ் பண்ணிங்க, அவர் பதில் சொல்கிறாரு, ஒரே இல்யூஷனாக இருக்கு, என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும், தலையை வெடிச்சு போல இருக்கு, தலையை வெடிச்சு போல இருக்கு. நான் போனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், அங்கே போனப்போ ஹீரோயின் இல்லை, இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லை. அப்புறம் மேக்கப் ரூம் போனேன், நீலா தான் ஹீரோயின், அங்கே மேக்கப் கழட்டி வச்சிருந்தாங்க, அவங்க பக்கத்தில் இந்த அம்மா அவங்கள பார்க்க, இவங்களை பார்க்க, இவங்களை பார்க்க, அவங்கள பார்க்க, இந்த அம்மா தான் பெட்டராக இருந்துச்சு, வாங்கன்னு கூப்பிட்டேன். ஒரு இல்யூஷனாக இருக்கு எனக்கு, நான் என்ன பண்ண முடியும், முடியுமா, ஏன் படத்தில் உங்களால் நடிக்க முடியுமான்னு கேட்டேன். இந்த அம்மா முடியாதுன்னு சொன்னாங்க, அதான் கையை பிடிச்சி இழுத்தேன், தப்பா என்ன சின்ன சார், ஓகே தானே அம்மா ஆ அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அடுத்ததான் நம்ம பாக்யராஜ் சார் அவர்கள் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போதே 25 மதிப்பு அடையுது, அதே ஆண் குழந்தை திருட்டு தம் அடிக்கும் போது 50 மதிப்பு அடையுது, அப்புறம் கொஞ்ச நாளில் அப்படி இப்படி அப்படிப்பட்ட படங்கள்லாம் பார்க்கும்போது 75 மதிப்பு அடையுது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான ஃபிகரை தள்ளிட்டு போகும்போது தான் முழுசாக 100 மதிப்பு அடையுது. அநேகமாக நான் ஒரு நல்ல ஆண்மகன் நினைக்கிறேன், ஸோ எனி அதர் குவஸ்டின்ஸ் அப்படிங்கிறாரு. அவரையும் அனுப்பி விட்டுறாங்க. அடுத்ததாக ராஜ்கிரண் சார் அவர்கள் உள்ளே வந்து வர்றாரு. அதாவது பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சிருத்தேன்னு என்னை கூட்டு விட்டீங்க. அதாவது ஆத்தாங்கிறவ 10 மாதம் வயிற்று சுமக்கிறவ, ஆனால் பொஞ்சாலுங்கிற ஆயுசுக்கு நெஞ்சில் சுமக்கிறவடா. இந்த மாயாண்டிய பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் மண்ணை தொட்டவனும் சரி பொண்ணை தொட்டவனும் சரி ஒழுங்காக ஊரு போய் சேர்ந்தது கிடையாது. ஐயா என்னை பார்த்து சொல்கிறீங்க, இந்த மாயாண்டிக்கு கோபம் அடங்கணும்னா தலக்கறி குழம்போடு ஒரு இலையில சோறு போடுங்க, அப்போ தான் அந்த ஸ்டேஷன் விட்டு நான் வெளியே போவேன் அப்படின்னு சாப்பிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்ததாக நம்ம சிம்பு அவர்கள் பிறவை முனியம்மாவை டீஸ் பண்ணிட்டு உள்ளே வர்றாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆக்சுவலாங்க வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கிறது முக்கியம் இல்லைங்க, லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கிறது தான் முக்கியம். எனக்கு என்ன பிரச்சனைனா நான் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவேன், அது என்னோடய சுபாவம். இந்த அம்மாவை பார்த்தேன், பார்க்கும்போது வந்து சின்னதாக ஒரு காதல் வந்தது, அதுக்கு என்ன காரணம்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். 54 வருஷம் நான் தவம் கிடந்தேங்க, என்னடா அவன் சின்ன பையன் தானே, 20 வருஷம் தான் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எங்கள் அப்பாவோட தவத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். பொதுவாக அப்பா வந்து அப்பா ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பிள்ளைங்களை பாதிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே பிள்ளையை பார்த்தா அப்பா வந்து கெட்டு போயிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு வீராசாமி படத்தில் மும்தாஜோட டான்ஸ் ஆடினாங்கன்னா எப்படி, நான் இந்த மாதிரி இருக்கிறனால தான். அதனால் எனக்கு வந்து ஒரு காதல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசில் ஒரு தடவை வந்தது, அப்புறம் 10 வயசில் ஒரு டைம் வந்துச்சு, அப்புறம் 15 வயசு, இது மாதிரி ஒரு 8 or 9 ஃபிகர்ஸ் கூட தான் காதலே வந்திருக்கு. 9 சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வருது, ஒன்றும் இல்லை 9:00 ஒரு வீட்டுக்கு போகணுன்னு தான் நான் 9 சொல்லி ஏதாவது ஃப்ரெண்டு பேரை சொல்லுவேன். நீங்கள் அதை வச்சு உங்கள் டிஆர்பி ரேட்டை ஏற்றிக்கலாம்னு பார்க்காதீங்க, நான் சேனலில் அழுதுகிட்டலாம் நான் இனிமேல் போக மாட்டேன் ஓகேங்களா அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அடுத்ததான் நகைச்சுவை நடிகர் மதன் பாப் அவர்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வர்றாங்க. வாழ்க தமிழ், தமிழ் வாழ்க, முனிமா முனிமா என்ன உனக்கு பிடிக்கலையா, என்ன உனக்கு பிடிக்கலையா, ஒரு சின்ன லாஜிக், ஈவ் டீசிங்கிறீங்க, ஈவ்னா என்ன, ஏவாள், ஆதாம் ஏவாளை டீஸ் பண்ணலனா நான் மேலே வந்திருக்க முடியுமா, புரிந்துடுத்தா, அதனால தப்பு இல்லை, இங்கு எதுவும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி அவர் போயிறாங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு மதன் பாபு, கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. பாக்யராஜ் சார் தான் கொஞ்சம் அப்படி காக்கா ராதாகிருஷ்ணன் மாதிரி, ஏன்னா அது கொஞ்சம் அவரும் அந்த பேஸில் பேசுறதுனால. ஸோ மிச்சபடி கொஞ்சம் நல்லா தான் பண்ணீங்க. இப்படியே இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னும் வித்தியாசம் பண்ணுங்க. நல்ல, அதாவது எப்படி உங்களுக்கு பறவை முனியமாக ஈவ் டீஸ் பண்ணணும்னு ஆசை வந்தது உங்களுக்கு? ஏன்னா அந்த ஏஜ் இருக்கிறவங்க டீச் பண்ணுறது பெரிய விஷயந்தான். இதான் உங்களை கற்பனை நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கற்பனை மாதிரி. அதில் எஸ்பெஷலி இந்த ராஜ்கிரண் வாய்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ராஜ்கிரண் சாருடைய வாய்ஸில் பேசுகிறது ரொம்ப ரேராக தான் பேசுவாங்க அது. அதுக்கப்புறம் அந்த எஸ்ஜே சூர்யா ரொம்ப நல்லா இருந்தது. சார் நீங்கள்
எஸ்ஜே சூர்யா, சிம்பு, மதன் பாபுலாம் ரொம்ப அருமையாக பேசினாங்க. ரொம்ப நல்லா இருக்கு.